அனைவருக்கும் வணக்கம். கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மே பூதம் தபோனிதி. ஓம் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு. இந்த கலியுகத்தில் எத்தனையோ மகான்கள் இந்த பூமியில் அமர்ந்திருக்கிறாங்க. நமக்கான தேவைகளை புரிஞ்சு கொண்டு நம்மளை அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே இறைவன் மகான்கள் ரூபத்தில் நம்மிடையே வந்து இருக்கார். அப்படி கலியுகத்தில் நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவா பரமாச்சாரியா அவர்கள் பார்த்து வியந்த பரமாச்சாரியாலே வந்து நான் அவரை மாதிரி ஆகமாட்டேன்னா அப்படின்னு கேட்ட ஒரு மிகப்பெரிய மகான். திருவண்ணாமலையில் ரொம்ப வருஷ காலம் சுற்றித் திரிந்து தான் ஒரு உண்மத்த நிலையில் இருந்து அவர் ஒரு மகான்கிறது வெளியிலேயே தெரியாத அளவுக்கு இருந்த மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பற்றின தொடர்கள் இன்னும் கூடிய சீக்கிரம் என்னுடைய இந்த யூடியூப் பேஜில் உங்களை தேடி வரப்போகிறது. மறக்காமல் தொடர்ச்சியாக இந்த மகானை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரித்திரத்தை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஹிஸ்ட்ரி வந்து நிறைய பர்செப்ஷன்ஸோடு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பட் நான் எடுத்துகிட்டு இருக்கிறத வந்து தங்கக்கை அப்படின்னு பாலகுமாரன் ஐயா எழுதின அந்த புஸ்தகத்திலே அதில் அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் நிறையா மகான்கள் பேசின ஆடியோஸ் நமக்கு முன்னாடி இருக்கிற பெரியவா பேசின ஆடியோஸ் எல்லாமே நான் எடுத்து பார்த்தேன். அதன் மூலியமாக உங்களுக்கு கிறிஸ்பாக நம்ம சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமை அண்டு நேரடியாகவே அவரோட தொடர்பில் இருந்தவங்களுடைய அந்த ஒரு அற்புதங்கள் அவருக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் அவர் நிகழ்த்தின அற்புதங்கள் இதை பற்றின டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகிறது. ஸோ எல்லாருமே வந்து இதை பார்த்து மகானோட அனுகிரகத்தை பெறணும்னு வேண்டுகிறேன். ஓம் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே. நன்றி, வணக்கம்.